நான் ஒரு தீவிரவாதியாக நடிச்சிருக்கேன், பயங்கர டெரராக இருக்கும். படம் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து அவங்களோட ஹார்ட் பீட் வந்து டப்பு டப்புன்னு அடிக்கும். ஏன்னா நான் வந்து டைம் பாம்லாம் செட் பண்ணி பயங்கர ஒரு டெரராக இருக்கும். அவங்களோட ஹார்ட் பீட் வந்து டப்பு டப்புன்னு வெடிக்கும். ஐயோ எப்படா வெடிக்க போகுது பாம் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான சீக்வன்ஸ் அது. ஒரு கட்டத்தில் எனக்கும் கருணாசனனுக்கும் போட்டி வரும். அந்த போட்டியில் கருணாசனை ஜெயிச்சிருவார். ஜெயிச்சு அவர் இப்போ இருக்கிற போஸ்டிங்லேருந்து இன்னொரு கொஞ்சம் ஸ்பெஷல் போஸ்டிங் வந்துடும். அவார்டு ரிவார்டெலாம் அவர் வாங்கிட்டு போகிறார், நான் ஜெயிலுக்கு போகிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் பின்னி இப்போ படல் எடுத்திருக்கார் இயக்குனர் அவர்கள். இயக்குனர் திரு மனோ அவர்கள், அவர் வந்து பல வெற்றி படங்கள் கொடுத்த சுந்தர் சி சார், பூபதி பாண்டியன் சார், இவங்கள்ட்டெல்லாம் இணை இயக்குனராக பணியாற்றினவர். அது மட்டும் இல்லாமல் பல படங்களுக்கு காமெடி ட்ராக் எழுதியிருக்காரு, பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு. இப்படி பல சிறப்பு அம்சம்லாம் உண்டு. இந்த படம் மூலமாக அவர் இயக்குனராக அறிமுகம் வர்றாரு. இசை திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள், அவர் வந்து குத்துப்பாடல்னால ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஆகும். இந்த படத்துலையும் அதே மாதிரி பாடலாம் போட்டு கொடுத்துருக்காரு. சீட்டு மேலே எழுந்து நின்று ஆடுவீங்க. ஸோ அந்தளவுக்கு பாடல்லாம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஸோ இந்த படமும் பாடல்களும் மிகப்பெரிய வெற்றியடைய ரசிகர்களாக உங்களோட ஆதரவு என்ன கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் கலக்கல் விவர்ஸ் டாட் காம், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய நேம் வந்து மனிஷா. நான் வந்து கலவாணி ஃபிலிமில் ஹீரோக்கு சிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ரகலபுரம்லேயும் கருணா சாருக்கு சிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து என்னோடய கேரக்டர் ரொம்பவே என்ஜாயபிளாக இருக்கும். இதுலேயும் நான் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தான். நான் ரியலாக ஸ்கூலில் படிக்கிறேன், ப்ளஸ் டூ படிக்கிறேன், செயின்ட் ஜோசப் ஸ்கூலில். இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ரகலபுரம் பேருன்றதுனால 100% ரகல இதில் இருக்கும். நீங்கள் எல்லாருமே இதை தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த படம் சூப்பராக வந்திருக்கு. சாங்ஸ் ஆகட்டும், மூவி ஆகட்டும், எல்லாமே இதில் 100% அவ்வளோ ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி நீங்கள் பார்ப்பீங்க. நான் ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இதில் எல்லாமே 100% ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டேரக்டர் சாரும் கருணா சாரும் நான் டேரக்டர் ஹோல் டீம் ரகலபுரம் ஹோல் டீம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நான் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். தேங்க்ஸ். வணக்கம், நான் ஸ்ரீதர் மாஸ்டர் பேசுகிறேன். இந்த படத்தில் வந்து ரெண்டு சாங் பண்ணியிருக்கேன். ரெண்டு சாங்குமே சூப்பர் ஹிட்டு. ஒன்று வந்து திருவிழா சாங்கு ஜே ஜெயன் இருக்கும், இன்னொன்று வந்து அதாவது நம்ம எல்லோரும் என்ன தான் உழைச்சி எவ்வளோ பெரிய ஆளாக எங்கே வந்தாலும் இறந்தது தான், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கான்செப்டான ஒரு சாங்கு. யார் செத்தாலும் எங்கே தானும் ரியல் சுடுகாட்லேயே எடுத்திருக்கும். ஐ ரியலி வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு கருணா சார். ஏன்னா வந்து அவர் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லான டான்ஸர். எவ்வளோ மூமெண்ட் கொடுத்தாலும் அதை ரொம்ப ரசித்து அழகாக டெலிவரி பண்ணுறதுல இஸ் ஆசம். ஐ ரியலி வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு கருணாஸ் அண்ட் டைரக்டர். தேங்க் யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் டு ஆல் த டீம். தேங்க் யூ. கலக்கல் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். நான் நடிகர் அருள்மணி பேசுகிறேன். இன்றைக்கி ரகலபுரம் ட்ரெய்லர் ரிலீஸில் இருக்கிறோம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்கேன். குறிப்பாக இயக்குனர் மனோ அவர்கள், அருள்மணி சார் நீங்கள் தான் இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னை கரெக்டாக சொல்லி அந்த நேரத்தில் கூப்பிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. என்னோட மனோ சாருக்கு என்ன தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நம்ம கருணா சார் வந்து இந்த படத்துக்காக பயங்கரமாக உழைச்சிருக்காரு. நான் ஒட்டுமொத்தமாக பார்த்தேன். ஒவ்வொரு நேரமும் இந்த படத்துக்காக அவ்வளோ சின்சராக பண்ணியிருக்காங்க. அவருக்கு என்னோடய தனிப்பட்ட நன்றி நான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து இதில் சூப்பர் பாட்டு பண்ணியிருப்பார். ரகலபுரம் 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 டோய் அப்படின்னு தம்மரம், அது நல்லா இருக்கும் பாட்டு, சூப்பராக இருக்கும். அந்த பாட்டு வந்து எல்லாருமே ரசிக்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து மக்களை போய் சேரும். மக்கள் உதட்டில் இந்த பாட்டு ரொம்ப நாள் ஓடிட்டுருக்கும். அந்த மாதிரி ஒரு குத்துப்பாட்டு ஸ்ரீதர் மாஸ்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, நான் கொஞ்சோட குத்து போய் டான்ஸ் ஆடிருக்கேன் லேசாக. ரொம்ப இல்லை, கொஞ்சோண்டு, அதாவது நான் பெரிய டான்ஸர்லாம் கிடையாது, அப்படியே வந்துட்டு போவேன். அதனால் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது. நீங்களாம் எங்களை உற்சாகப்படுத்தி ஆசீர்வதிக்கணும். நன்றி, வணக்கம். வணக்கம். கலக்கல் சினிமா, நான் ரகலபுரம் படத்தோட இயக்குனர் மனோ பேசுகிறேன். இப்போது ரகலபுரம் படத்தோட ட்ரெய்லர் வெளியிட்டுறால இருக்கும். ரகலபுரம் படத்தை கருணா சார் ப்ரொடியூஸ் பண்ணி கதை நாயனா நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு காமெடி படம். இப்போ வந்து சமீபமாக எல்லா காமெடி படங்களாக ஓடிட்டுருக்கு. காமெடி படங்கள் எப்போவுமே தோக்கறதில்லை, போர் அடிக்கிறதில்லை. அதை மனசில் வச்சுட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கோம். கருணா சாருக்காகவே இந்த படத்தை பண்ணியிருக்கிறதுனால, அவர் நடிச்சுட்டு கதை பண்ணதுனால அவருக்காக 100% இந்த கதை பொருந்தி போயிருக்கு. இந்த படத்தில் சிங்கம்புலி சார், அங்கனா ராய், கோவை சர்லா, மொனோபலா, மயில்சாமி, எம்எஸ் பாஸ்கர்னு நிறைய காமெடி நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. சீப் டெக்னீஷியன் பற்றி சொல்லணும்னா ஒளிப்பது ஆர் வேல்ராஜ், எஸ் ஏ ஸ்ரீகாந்த் தேவா, லிரிக் வைரமுத்து, நான், ஆர்ட் டைரக்ஷன் மோகன மகேந்திரன் சார், எடிட்டிங் வந்து பிடி விஜயன் சார், டிஎஸ்ஜெய் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஒரு போலீஸ் சப்ஜெக்ட் தான். இந்த படத்தில்
வந்து ஃபைட் இருக்கும், ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும், பஞ்ச் டயலாக் இருக்கும். ஆனால் எல்லாமே காமெடி பண்ணுற மாதிரி இருக்கும், சிரிக்கிற மாதிரி இருக்கும். போலீஸ் சப்ஜெக்ட்னால் வழக்கமாக தீவிரவாதிகளை பிடிக்கிறது, ரவுடிங்களை பிடிக்கிறது, அடிக்கிறது, இதுதான் கதையாக பண்ண முடியும். இதை தாண்டி வேறு பண்ண முடியாது. நாவலாக தான் பண்ணியிருக்கோம். ஆனால் எல்லா சீக்வன்ஸிலும் விழுந்து வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். ரகலை புறம் வந்து ரகலையான படம். வாட்சின் சினிமா தேட்டர்ஸ் ஓன்லி. தேங்க்யூ.